ஃப்ரெண்ட்ஸ் பண அச்சடிக்கும் துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஃபயர்மேனு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல சேலரின் பொறுத்த வரைக்கும் இருபத்தேழாயிரத்தி ஆறுநூறிலேருந்து தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டீன்த் ஏப்ரல்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கேங்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பண அச்சடிக்கும் துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தோன்னா நிரந்தரமான உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு தான் இதில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி ஜூனியர் டெக்னீஷியன் கேட்டகிரி ஃபயர்மேன் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் சூப்பர்வைசர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைசாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க மாதிரி ஜூனியர் ஆஃபீஸ் அஸ்டென்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தொள்ளாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது வந்து உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னீஷியன் ஜூனியர் டெக்னீஷியனுக்கெலாம் வந்து அறுபத்தெட்டு வேகன்சி இருக்குது ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஏழுநூற்றி எண்பதுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃபயர்மேன் கேட்டகரிக்கும் சேம் சேலரி தான் ஸோ ஒரு ஒரு இதுக்கும் வந்து பாருங்க போஸ்டிங் வரையும் உங்களுக்கான வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பரைஸர் லெவல் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் ப்ரிண்டிங் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் சூப்பரைசர்லேயே வந்து பாருங்கள் டெக்னிக்கல் கண்ட்ரோல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோல வந்து பாருங்கள் பிரிண்டிங்கோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் நீங்கள் அதே இல்லாமல் ட்ரேடில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்க பிரிண்டிங் அண்ட் கண்ட்ரோல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஐடி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஐடியில் வந்து என்சி விட்டி ட்ரேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் பிரிண்டிங் ட்ரேட் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் டெக்னீஷனே வந்து ஃபிட்டர் கேட்டகரி இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் ஐடி வந்து என்சிவிடி எஸ்சிவிடிக்கான ஃபிட்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அடுத்து வந்து ஜூனியர் டெக்னீஷனில் வந்து வெல்டர் கேட்டகிரிக்கும் சேம் அதேமாதிரி தான் ஐடிஇயில் வந்து வெல்டர் ட்ரேடுக்கான சர்ட்டிவிட் வச்சுருக்கணும் ஜூனியர் டெக்னீஷியனே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ட்ரென்ஸ்மென்டேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஐடி வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்செமெண்டேஷனுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பரைசரில் வந்து உங்களுக்கு இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து பாருங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜூனியர் ஆஃபீஸ் இஸ்டென்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் டைப்பிங் ஸ்பீடுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்க ஃபயர்மேன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஃபயர்மேன் ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹைட்டுமே வந்து பார்ப்பாங்க சிக் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஜஸ்ட் வந்து பாருங்க செவன்ட்டி நைன் எக்ஸ்பென்சரில் வந்து ஒரு செவன் எயிட்டி ஃபோர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபயர்மேன் கேட்டகரிக்கு மட்டும் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் அதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் ஏப்ரல்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மூலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்க இம்பார்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா மே ஜூனில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அந்த ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி பி இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும் அதாவது இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அதே நீங்கள் மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் வந்து ஆறுநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணும் அது ஆன்லைன் மூலியில் இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் சூப்பர்வைசர் லெவல் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காரு மாதிரி நூற்றி இருபது கொஷின்ஸ் நூற்றம்பது மார்க் வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது சூப்பர்வைசர்லேயே ஓஎல் கேட்டகரிக்கு வந்து பாருங்க இந்த பேட்டன் படி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஜூனியர் ஆஃபீஸ்ஸ்டெண்டுக்கு வந்து பாருங்க இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து அந்த எக்ஸாமுக்கான பேட்டன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஹவு டு அப்ளைல வந்து பாருங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்ப அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணும் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஏ டு செட் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கான சிலபஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்க்கு வந்து தனியாக வந்து பாருங்கள் இங்கே சிலபஸ் இருக்குது அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு சிலபஸுமே வந்து இங்கே கீழே இருக்குது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்